ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வ்ளாக் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து குக்கிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாமே ஒரு ரேண்டமான கிளிப்ஸாக தான் கவர் பண்ணியிருக்கேன். கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் என்னமோ இன்றைக்கி டைமே இல்லை. ஸோ அதனால் கிச்சனை க்ளீன் பண்ணுறத நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிவிட்டேன். மாம்பழம் சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த வருஷம் மாம்பழம் சாப்பிட்ட ஃபீலே எனக்கு கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாக மாம்பழம் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிரும் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் சாத்துக்குடி வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே வாங்கலை, வாழைப்பழம் அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்பவும் போல் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் தான் குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபியோடு இன்றைக்கி ஃப்ரூட் ப்ரெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ரூட் ப்ரெட்டு, பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிள் கிடையாது, எப்போயாவது தான் அது இருக்குது. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். சரி, காஃபியில் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கிங் தான், அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. விஜிடபிள்ஸோட விலை எல்லாமே பயங்கர தாறுமாறாக இருக்குது. தக்காளி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 90+100 அந்த மாதிரி இருக்குது, 90 இல்லாட்டி 100 விற்கிது. அப்புறம் வந்து நான் கொஞ்சமாக தான் தக்காளி வந்து இப்போது செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அந்தந்த சீசனில் என்ன விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ எல்லாத்தையுமே குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மெனு தான். கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக பசங்களுக்கு ரெட் அவுலில் பாயாசம் மாதிரி பண்ணியிருக்கேன். சமைச்சு முடித்தோடனே அடுப்பை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன். சமைச்ச எல்லாத்தையுமே சும்மா அப்படியே கவுண்டர் டாப்பில் மட்டும் இப்போதைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சாப்பிடும்போது இன்றைக்கி எல்லோரும் கீழே உக்காந்து தான் சாப்பிட்றதுனால அப்போ கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஓவராலாக நான் காமிக்கிறேன். சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸில் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிறுகீரை பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரை எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கிண்டினம்னா சிறுகீரை பொரியல் தயார். அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், சிகப்பு அவுள்ள பாயாசம், அப்புறம் ரசம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. சண்டேயில் வெஜ்ஜா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான்வெஜ் வந்து அவ்வளோவா எடுக்கலை. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பசங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுதான் மேக் பண்ணுறேன். என்னோடய டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.